ஆரம்பிச்சு அப்துல் கலாம் ஐயா அப்பா வந்து விஞ்ஞானியாக இருந்தார். அப்பயே நான் அவர் கையாக தான் வாங்கினேன். அந்த எனக்கு புகைப்படம் எடுக்கணுங்கிறது இல்லை, எனக்கு அப்துல் கலாம் ஐயா வச்சு தான் அவர் எடுக்கிறாரு. அந்த ஒரு காரணம் அவர் வந்து பாராட்டி இதை வந்து நீங்கள் சொல்லவும் தான் இருக்கிறத, நீங்கள் உங்களோட போர்வையை வந்து உங்களோட எண்ணங்களை வந்து ஏன் நீங்கள் வந்து ஒரு பதிவாக பண்ணக்கூடாதுன்னு சொன்னதன் காரணமாக தான் அந்த புத்தகம் என்ன கலைகிற புத்தகமே வெளிவந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்துல் கலாம் ஐயா வந்து புரேஸ்வரர் ஆகிட்டாரு, என்னால் அவரை அப்படி சந்திக்க முடியல. இருந்தாலும் ஏதாவது ஒரு பெரியவர் வச்சுன்னா அதை போல சபாநாயகர் அவர் வந்து கட்சி ரீதியாக இல்லாமல் அவர் ஒரு நல்ல சமூக சிந்தனையாளர் தமிழ் பண்ணிட்டு அவர் மூலயமா அந்த புத்தகத்தை வெளியிட்டு ஒரு சிறப்பான இது பண்ணலாம். அதுக்கப்புறம் எனக்கு எழுத்துள்ள இந்த ஆர்வத்தில் அப்படியே வந்துட்டே இருந்தார் வழக்கறிஞர் ஆகிட்டார். அப்பப்போ இந்த மாதிரி வர்றப்ப இன்னைக்கு 1911-1940 அழைப்புகள் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு இருக்கிறதால நடந்து, ஏன்னா இது வந்து என்னோட வேட்கை காட்ட தாரம் சொல்லுவாங்க. அதாவது அது இருந்துட்டே இருக்கு. இதை வந்து பார்க்குறப்ப ஒவ்வொருத்தரையும் பார்க்குறப்ப ஒவ்வொருத்தரும் துறையில் இருக்கிறப்ப நான் இப்போ பின்தங்கி இருக்கிறோம் வழக்கறிஞர் கூட இருக்குங்க. எழுத்துத்துறையில் முடிந்ததில் ஆரம்பித்து இன்னைக்கு 2019 24 வருடம் கிட்டத்தட்ட ஒரு சிவற்றுமை இருக்கிற வேண்டிய இடத்துல இன்னும் நாம் அதே இடத்துல இருக்கிறோமோ அப்படின்னு ஒரே ஒரு மனக்கசப்பு இல்லை, மனக்கசப்பு சொல்லக்கூடாது, மன வருத்தம் இருந்தது. ஆனால் இன்றைய உங்களெல்லாம் பார்த்தோன்னே அந்த இருக்கிறது தீர்ந்து இருக்காது. ஏனென்றால் எல்லாருமே தூண்டுகளாக வந்துருக்கிறீங்க. ஏன்னா எனக்கு கொடுத்த டைம் வந்து நேரம் வந்து 5 நிமிடம் தான், நிறைய பேசலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது, நாம் எல்லாம் விளையாடுவோம். எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி தெரிவிக்கிறேன். என்ன கலை கலைகள் பாலமுருகன் அவர்களின் எண்ணங்களை குறித்து அமைக்க நன்றி. அடுத்தபடியாக உடையவர் தமிழ்நாடு புதுச்சேரி பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர் மு. ஜஃபார் அவர்களை எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜஃபார். 2000 சினிமா தொழில் பத்திரிகை ஆரம்பிக்கிறேன். இது வரைக்கும் போயிட்டு இருக்க பத்திரிகை பத்திரிகை ஃபஸ்ட்டு 4 பக்கம் ஒரு சின்ன பேப்பர் தான் 2019 நான் வெளியிட்டேன். நீங்கள் அதை 40 பக்கமாக கொண்டு வந்து இன்னைக்கும் நடத்துட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா 2012 4 தரமோட பேப்பர் அதுவும் நடத்துட்டு இருக்கேன். இது நம்ம பத்திரிக்கை சினிமா நிறைய திறமைகள் இருக்கு. ஒரு எழுத்தாளர், ஒரு சமூக போராளி, ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக வரலாற்றிலே நிருபர்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்ட ஒரே மனிதன் இது பண்ணலாம். யாருக்கும் தோணலை உலக வரலாற்றிலே சொல்லலாம், நிருபருக்கு வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் தேவை, அது கண்டிப்பாக நாங்கள் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உரங்க சொல்லி கிட்டத்தட்ட நாங்கள் கூட இருக்கும்போது ஒரு முதல் 100 பேர் கொடுக்கணும். நான் கூட இருக்கும்போது 100 பேர் கொண்டு கொடுத்தா அந்த 100 பேருக்கும் தன்னுடைய சொந்த பணத்தில் கொடுத்துருக்காரு. இன்சூரன்ஸ் இப்போ நாங்கள் போட்டு நம்ம கைப்பட தான் போகணும் இல்லையா? இல்லை, முதல் மாதம் டியூ வந்து முதல் வருஷம் டியூ வந்து வருஷத்துக்கு ஒரு முறை கட்டினாரு, முதல் வருஷம் டியூ வந்து 20 டியூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 100 பேருக்கு 1000 ரூபாய் போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் கொடுத்து கொடுத்துருக்காரு. 300 பேர் போகிறது கூட நம்ம மனசு வரணும் இல்லை? ஒரு ஆள் 1000 ரூபா சொல்லுங்க, 100 பேர் எவ்வளோ ஆச்சு? 3 லட்சம் ஆயிடுச்சு. இப்போ நாங்களாம் 3 லட்சம் என்ன நினைப்போம், போனி ஒரு 3 லட்சம் நகை வாங்கி போட்டுருவோம், இல்லை ஒரு இடத்த வாங்கி போடுவோம், 3 லட்சம் இருக்கு கண்டிப்பாக நினைப்போம்மா ஜென்ரலா. ஆனால் அப்படிதான் நினைக்காம அந்த 3 பேருக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் தேவை. நான் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, நடந்து போகிறாங்க, சைக்கிளில் போகிறாங்க, பைக்கில் போகிறாங்க, எல்லாரும் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு குடும்பத்தை போய் சேர்த்துன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிற 3 எனக்கு தெரிஞ்ச 3 பேருக்கு அதுக்கப்புறம் நிறைய பேர் போட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நான் அவங்க அப்படியே பிஸியாக வரல அப்படியே போயிட்டேன். நான் ரெண்டு பத்திரிக்கை நடத்துகிறேன். தமிழ்நாடு கல்வி அறிவியல் குழு ட்ரெஸ் எடுத்துறேன். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 7 முதலமைச்சர் வந்து நேரில் பேசி வாய்ப்பு பெற்றவன். கவர்னர் ரோசியா உள்பட இது வாங்கினேன். நாங்கள்லாம் இப்போ இங்கே ஒரு நல்ல நேரத்தில் சேர்ந்து போனால் நாங்கள் மட்டும் ஒரு பத்திரிகையாளர் இல்லாமல் நல்ல பத்திரிகையாளர்களை உள்ளே கொண்டு வரணுன்ற ஒரு நோக்கம் தான் இல்லைங்களா? நல்ல பத்திரிகையாளரை உள்ளே கொண்டு வரணும். எத்தனையோ சங்கங்கள் இருக்குது. சென்னையில் மட்டும் 85 சங்கம் இருக்குது கூடி வைத்து பார்த்தோம். சென்னையில் மட்டுமே அது எதோ ஒரு சங்கம் சொல்லலாம். அதனால் என்ன பண்ண முடியும்? போன மாதத்துல 23ஆம் தேதி பிபிசிக்கு லெட்டர் கொடுத்துருக்கேன், ஓபிஎஸ்க்கு லெட்டர் கொடுத்துருக்கேன். பத்திரிகையாளர் மரியாதை கிடையாது. படையை சேர்க்க போகிறாங்க. அந்த ரோல் நான் ஆர்கனைஸ் பண்ணேன்.
டாக்டர் எக்ஸ் எம்பி ராமதாஸ் தான் ஏற்பாடு பண்ணார். அந்த நிகழ்ச்சியில் நான் தான் ஃபுல்லாக ஃபுல்லாக பண்ணேன். இபிஎஸ்கிட்டையும் மனம் கொடுத்துருக்கேன், ஓபிஎஸ்கிட்டையும் மனம் கொடுத்துருக்கேன். மத்திய ஆளுநர் சுத்தமாக மதிப்பே கிடையாது. கோள்களில் கூட அவன் வந்து ஏற்க மாட்டாங்க. உண்மைதானே, கோள்களில் இருக்கிறாங்களா? இல்லைங்க, நான் பத்திரிக்கை சங்கடி சத்துறேன், என் கடவுள் ஏற்றுக்க மாட்டான். நானே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா எம்எல்ஏ பாசம் வச்சு கோள்களை யூஸ் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி ஒரு கேவலமான நிலை இருக்கு. பத்திரிகைகளுக்கு தனி ஒரு அம்சம் வகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் லெட்டர் கொடுத்துருப்போம். எங்களால் முடிஞ்சு சின்ன வேலைகள் செஞ்சுதான் இருப்போம். ஒருத்தர் மட்டும் செய்ய முடியாது, உங்களால எல்லாம் சேர்ந்து செய்யணுன்றதான் என்னுடைய ஆசை. அது நல்ல வழிகாட்டியாக வந்து அன்பு சகோதரர் அண்ணன் இருக்கார், அவங்க கூட சேர்ந்து செய்வோம். வாய்ப்பு நன்றி கூறி அந்த மூலம் அறிவிப்பு நுழைய போதே அன்னையர் என்ன சொன்னாருன்னா, இது வந்து வழக்கறிஞர்களுக்கும் இது வந்து என்னுடைய இந்த இடம் முழுக்க முழுக்க அனைத்து பத்திரிகையாளர்களும் கூறக்கூடிய தமிழக பத்திரிகையாளர்களின் சட்டமத்துக்கு உண்டான இடம் தான் இது. எந்த பத்திரிகையில வேணாலும் இருங்க, எந்த சட்டத்தில் வேணாலும் இருங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையா, அந்த பிரச்சனையோட இங்கே வாங்க, அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு என்ன வழிமுறைகளோ கண்டிப்பாக எல்லாமே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உள்ளத்தோடு தான் இந்த அலுவலகத்தை தந்துருக்காங்க. இது வரைக்கும் 3 மாதத்துக்கு மேலே ஒரு 1.5 மாதம் ஆயிடுச்சு. இதை எல்லாம் ரெடி பண்ணி எல்லா தலைவர்களும் அழைப்பு கொடுத்துருக்கோம். வராங்க, வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க. சொல்லலாம் இந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பாண்டிச்சேரியாக வந்த மாதிரி தமிழ்நாடு பாண்டிச்சேரி பத்திரிகையாளர் சங்கத்தோட தலைவர் அழைப்பே இல்லாமல் தன்னோரமாக வந்திருக்கோம். எல்லாரும் வந்து ஒருங்கிணைக்கிற அந்த சங்கமத்தை உருவாக்குற இடத்துக்கு மத்திய எல்லாருக்கும் தலைவர் அவர்கள் உரையாடுவாங்க. தலைவர் அவர்கள் அனுமதிப்பேன். இதை கொடுத்துட்டு உங்களுக்கு உரையாடுவாங்க. போட்டோ எடுக்க போட்டோ எடுங்க, வீடியோவும் எடுங்க. உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.